ஹாய் டுடே சினிமா வியூவர்ஸ், நான் ஜிதேஷ். இதுக்கு முன்னாடி என்ன சிக்கி முக்கி படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது தலக்கோணம்ன்ற ஒரு ஆக்ஷன் படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்லா ஓடிட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப மெனக்கட்டு, ரொம்ப ரொம்ப உடலை வருத்தி கஷ்டப்பட்டு பண்ண படம். நான் மட்டும் இல்லை, இந்த படத்தோட இயக்குனர் பத்மராஜ் சாரும் சரி, கேமராமேன் ராமலிங்கம் சாரும் சரி, எல்லாருமே வந்து தலக்கோணான்ற ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் உள்ளே போய் அங்கேயே கேம்ப் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு 2 மாதம் தங்கி பண்ண படம். உங்களுக்கே தெரியும், சாதா ஃபாரஸ்ட்னாவே எவ்வளோ டஃப்பாக இருக்கும். இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட், ஸோ பெர்மிஷன் கிடைக்கிறது பெரிய விஷயம். அந்தளவு கஷ்டப்பட்டு நாங்கள் உள்ளே போய் பாம்பு, குரங்கு, எவ்வளோ ஒரு மிருகத்துங்களோட நாங்கள் கஷ்டப்பட்டு தான் அந்த படங்கள் பண்ணோம். இப்போது படம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, எல்லோரும் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்கள் டான்ஸ் நல்லாயிருக்கு, கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இப்போ வரைக்கும் படம் பார்க்கல அப்படின்னா தேட்டரில் போய் படம் பாருங்கள், நீங்கள் ரொம்பவே விரும்புவீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட அழைப்பு ஏற்று நீங்கள் எல்லோரும் இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூஸ்வலாக எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய வீட்டிலேருந்து வந்த பையனாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன மாதிரி எவ்வளோ பெரிய சாதாரண இடத்துலேருந்து வந்த பையனாக இருந்தாலும் சரி, சினிமாவும் சரி அரசியலும் சரி, அங்கே நீங்கள் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னாவே பத்திரிகை நண்பர்களோட ஒரு ஆதரவு இருக்கணும். டெலிவிஷனாக இருந்தாலும் சரி, ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, டெய்லியாக இருந்தாலும் சரி, பத்திரிகை நண்பர்கள் ஆதரவு இல்லைன்னா வர முடியாது நாங்கள். ஸோ எங்களுக்கு எனக்கு ஆதரவு தந்தவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய நன்றி. என்னோடய படம் முதல் படம் சிக்கி முக்கி. சிக்கி முக்கி அப்படின்ற ஒரு படம் வந்து சிறீஸ் கந்தராஜா அப்படின்றவரால் இயக்கப்பட்ட ஒரு படம். அவர் ஒரு ஈழத்தமிழர், அவர் வந்து நார்வே, கனடா, ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் அதிகமாக பிஸ்னஸ் வச்சிட்ருக்க ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் வந்து என்னோடய தேட்டர் ஷோஸ் பார்த்தாரு. நான் நிறையா தேட்டர் ஷோஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து சினிமாவில் நடிக்கணும் அப்படின்றப்போ ஒரு ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து நீ வெளியில் வரும்போது சினிமாவில் எடுத்தோன்னா நடிக்க முடியாதுன்றது அப்போவே எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து நிறையா தேட்டர்ஸ், நிறையா பிரிண்ட் ஆட்ஸ், நிறையா ரேம் ஷோஸ், நிறையா சென்னையோட டாப் கமர்ஷியல் டெக்ஸ்டைல்ஸ்க்கெலாம் நான் ஒரு மாடலாக இருந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் நிறையா பண்ணும்போது என்னோடய ஒரு ஸ்டேஜ் ஒரு ட்ராமா வந்து அவர் அங்கே பார்த்துருக்காரு நார்வேயில். பார்த்துட்டு இந்த பையன் சென்னையில் இருக்க பையன், இவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான், நம்ம கதைக்கு ஆப்டாக இருப்பான், நியூ ஹீரோவாக இருந்தால் பரவாயில்ல, இவனை பேசி பாருங்கள் அப்படின்னாங்க. ஸோ அவர் தரப்பில் செந்தில் நீங்கள் ஒருத்தர் வந்து பேசினார். அப்படி நான் கமிட் பண்ண படம் தான் சிக்கி முக்கி. அந்த படம் முழுக்க முழுக்க மலேசியாவில் எடுக்கப்பட்ட படம். அந்த படம் ஒரு ஷெட்யூல் மலேசியா போயிட்டு நான் இங்கே வந்தப்போ இங்கே வந்து திருமலை செல்வம் அப்படின்னு இந்த எஸ்ஜேஎஸ் பேனர்லேருந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து என்னை அப்ரோச் பண்ணி பேசினார். அப்போது சமுத்திரகனி சாரோட அசிஸ்டண்ட் பத்மராஜ் அப்படின்றவர் தான் எங்களுக்கு வந்து படம் பண்ண போகிறாரு, கதை கேளுங்க அப்படின்னாரு. சார் வந்து எங்கிட்ட கதை சொன்னார். கதை சொல்லும் போது எனக்கே வந்து ஒரு ஆச்சரியம், இது என்ன, இது இவ்வளோ பெரிய ஆக்ஷன் சப்ஜெக்டை நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. பட் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னார் எங்கிட்ட, இது வந்து தலக்கோணா அப்படின்ற ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் போய் நாங்கள் வந்து ஷூட் பண்ண போகிறோம், நம்ம அங்கே தான் தங்கி பண்ணுவோம், அங்கே செல்ஃபோன் கம்யூனிகேஷன் இல்லை, அங்கே வந்து அடிப்படை வசதிகளே அங்கே கம்மி, ஏன் அங்கேனா இந்த கதை அங்கே எடுத்தால் தான் அந்த அடர்த்தியான காடு தான் வேணும், அங்கே இருக்கக்கூடிய நக்சல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய நக்சல்ஸ் கிட்ட இருக்கவங்களோட கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் சொல்கிறது படம் அப்படின்னாங்க. ஸோ அதனால் இங்கே இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் கார்த்திக் அவர்கிட்ட போய் நான் ஒரு 2 மாதம் உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டு ஃபைட் கற்றுக்கிட்டு அங்கே என்ன நாங்கள் பண்ண போகிறோமோ அதை பாடி டபுள் டூப் இல்லாமல் நானே பண்ணணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு பண்ண ஒரு படம் தான் இது. பத்மராஜ் சார் ரொம்பவே என்னை பாராட்டினார் படம் முடிஞ்சதுக்கப்புறம். நான் மனசில் ஒரு ஒரு நடிகனாக அவங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறோன்னு அதோட அதிகமாகவே நீ எனக்கு அங்கே ஸ்பாட்டில் பண்ணி கொடுத்த, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். என்டையர் டீமை நான் பாராட்டினாங்க. எக்ஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ் சீன் ஒன்று இருக்குது, அது நான் ரொம்பவே அனுபவித்து பண்ண ஒரு சீன். ஸோ அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா திருமலை செல்வம் ப்ரொடியூசர் சார் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் அவர் வந்து ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு இருந்தார். அவர் தனியாக அழுதுட்டு இருந்தார். எல்லாருக்குமே வந்து ப்ரொடியூசர் அழுகிறார் ஸ்பாட்டில் அப்படின்னா டெக்னீஷியனுக்கும் சரி ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு பயம் வந்துடும். பட் நான் பயந்த மாதிரி இல்லாமல் அவர் ரொம்பவே என்னை பாராட்டினார். அவர் பாராட்டும் போது எனக்குள்ள ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது, ஒரு ப்ரொடியூசரே வந்து பாராட்டுறாரு அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு. பட் அது எல்லாத்தையுமே வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இப்போது படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கும் போது வந்து மக்கள் பார்த்துட்டு வந்து பாராட்டுறது வந்து என்னை சந்தோஷப்படுத்தல, அது வந்து என்னை ஆச்சரியப்படுத்துது. இது என்ன இப்படி ஒரு இது புதுசாக இருக்குது எனக்கு, இப்படி ஒரு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே வந்து என்னோட டான்ஸ், ஃபைட், அந்த கிளைமேக்ஸ் சீன் இந்த மூணுக்குமே வந்து பாராட்டும் போது இந்த மூணுமே நான் ரொம்ப மெனக்கெட்டு பண்ண ஒரு விஷயம், மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த படத்தோட டைரக்டர் பத்மராஜ் சார், அவரோட ஸ்கிரிப்ட், அவரோட ஒர்க், அவரோட என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டை வந்து என் தலையில் தூக்கி வச்சு நீ புது ஹீரோ பாகணும், பிரச்சனை இல்லை பண்ணு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்ண வச்சார். நானும் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணி பண்ணேன்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நீங்களும் இவ்வளோ ஆதரவு தரீங்க, இவ்வளோ பாராட்டுறீங்க அப்படின்றப்போ கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு பெரிய பேனரில் ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட ஒரு நல்ல படம் பண்ணி அதை நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது ஒர்த் இட். 120 ரூபா டிக்கெட் கொடுக்குறேண்ணா, 30 ரூபா கொடுக்குறேண்ணா, 75 ரூபா கொடுக்குறேண்ணா, அதை விட டபுளாக நான் சந்தோஷமாக இருக்கேன், நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும், சொல்ல வைப்பேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியோடு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். இப்போதைக்கு எந்த படமும் கமிட் பண்ணல சார். எனக்கு உண்மையை சொல்லணும்னா ஆஃபர்ஸ் நிறையவே வருது, பட் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட ஒரு நல்ல பேனரில் படம் பண்ணணும் அப்படின்னு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு. அது பெரிய பேனரில் பண்ணால் தான் நம்ம உழைக்கிற உழைப்பும் கரெக்டான மக்களுக்கு போய் ரீச் ஆகும். அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த டேரக்டர்னு சொல்ல முடியல சார். பெரிய டேரக்டர் அப்படின்னா இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஒரு வருத்தமான விஷயந்தான். டைரக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே டேரக்டர் தான், எல்லா சினிமாவும் தான் கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க. ஆனால் கமர்ஷியலாக நிறையா விஷயங்களை சாதித்தவங்க இருக்காங்க இல்லையா, ஒருத்தர் ரெண்டு பேர்னு சொல்லாமல் கமர்ஷியலான விஷயத்த சாதித்தாங்க. ஒரு ஒரு லோ பட்ஜெட் பிக் பட்ஜெட்னு இல்லாமல் அந்த படத்தை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணி அவங்க கொடுத்த கண்டென்ட்டை ஆஹா ஓஹோன்னு பேச வச்சாங்க பார்த்தீங்களா, அவங்கள நான் பெரிய டைரக்டர் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு டைரக்டர்கிட்ட, அந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஒரு சென்சிபிளான ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதான் நான் பெரிய டேரக்டர்னு சொன்னது. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாரோட பேருமே தெரிஞ்சிருக்கும். அதில் நீங்கள் யாரெல்லாம் வந்து வருஷப்படுத்துவீங்களோ டக்குன்னு ஒரு ஒரு நிமிஷத்தில் அவங்க எல்லாருமே என் மைண்டில் இருக்காங்க சார். நான் எல்லாருமே அணுகியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் இருந்தது. அவங்கள போய் பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது, அது ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. இப்போ ஒரு 2 மாதமாக அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ஒரு ப்ரொஃபஷ்னல் டச் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நான் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பயணம் கண்டிப்பாக தொடரும். ஸோ இந்த பயணத்துக்கான வெற்றியும் கண்டிப்பாக சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். சார் உங்களுக்கு நல்லா தெரியும் ஹீரோயின்றது வந்து ஒரு பொம்பரமதி, அந்த 5 வருஷத்துக்கும் 3 வருஷத்துக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து டாப் ஹீரோயின்ஸ் கூட நடிக்கணுன்ற ஆசை இருக்குது. சமந்தா இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு மனசுக்கு வரதா தான். காஜல் அகர்வால் இருக்காங்க, இவங்க எல்லாருக்கூட நடிக்கணுன்றது என்னோடய ஆசை. 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நசிரியா நசீம் இருந்தாங்க, இப்போ அவங்க இல்லை. அடுத்த வருஷம் வேறு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும் மனசில் தெளிவாக இல்லை சார், அது யாராக இருந்தாலும் ஓகே, ஆனால் பெரிய ஹீரோனாக இருக்கணும். சமந்தா பம்பரமா பம்பரம் இல்லையான்றது டேரக்டர் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனால் சமந்தா கூட நடித்தா நான் சந்தோஷப்படுவேன், ப்ரொடியூசர் ரொம்ப சந்தோஷப்படுவார், எக்கனாமிக்கலாக நல்ல லாபம் வரும். ஸோ ஓவரால் அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன லாபம் வருதுன்றது தானே சார் படம், பிஸ்னஸ் தானே. ஷெர்லாக் ஹோம்ஸ் கதை வந்து கனான் டாயல் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் கம்பெனி தான் அதை ரைட்ஸ் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட பிரவீன் ராட்கிரிஸ் அப்படின்ற ஒரு ரைட்டர், அவர் நம்ம இந்தியன் தான் பட் அவர் வந்து இட்டாலியில் இருக்கார். அந்த ரைட்டர் ரைட்ஸ் வாங்கி ஷெர்லாக் ஹோம்ஸே வந்து அடாப்ட் பண்ணி நிறையா சீரீஸ் எழுதியிருக்காரு. அவர் எழுதின ஒரு சீரீஸை ஃபியூச்சர் ஃபிலிமாக பண்ணணும் அப்படின்றது அவரோட ஆசை. ஸோ அதில் நான் லீடாக நடிக்கிறேன். பட் அந்த ஃபியூச்சர் ஃபிலிம் அந்த கொனான் டாயல் கிட்ட ரைட்ஸ் வாங்கினோன்னா வி ஹாவ் டு ப்ரூவ். அந்த ப்ரூவ் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு 45 மினிட்ஸ் படம் தான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் ஷெர்லாக் ஹோம்ஸ். இந்த படம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, பட் இது எந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வரும்ன்றது என்னால் சொல்ல முடியல. இந்த வாய்ப்பு எப்படி வந்தது அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நான் நிறையா தியேட்டர்ஸ்லாம் பண்ணும்போது அந்த ரைட்டரோட பழக்கம் எனக்கு இருந்தது. அவர் என்னோடய ஆட்டிடியூட்ஸ், நான் பண்ண படங்கள், நான் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு அதில் நடிக்க வாய்ப்பு தந்தார். எனக்கு நான் இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு இல்லை, என்னோடய எய்ம் வந்து நல்ல படங்கள் தரணும். அந்த நல்ல படங்கள் தந்துக்கிட்டு இருக்கும்போது வேறு சில வாய்ப்புகள் வந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஏதோ ஒன்று அது நடிப்பு சம்மந்தமாக இருந்தால் அதை நான் பண்ணணுன்றது என்னோடய ஆசை. ஒரு ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு உண்டான ஒரு மைண்ட் செட் இருக்கும் எல்லாருக்குமே. அவனுக்கு வந்து நடிப்பு தான் பெருசாக தெரியும், ஏதாவது ஒன்று நடிக்கணும் ஒரு குவாலிட்டியாக பண்ணணும்னு அந்த மைண்ட் செட் தான் எனக்கு இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதனால் அது நடிப்புன்னு வரும்போது எதாக இருந்தாலும் நான் பண்ணுவேன் சார். டு பி ஃப்ரங்க் பிரச்சனை என்னன்னு எனக்கே தெரியல, எனக்கு அவர் வரக்கூடாதுன்னு என்கிட்ட அவர் டைரெக்டாக சொல்லவே இல்லை. அப்படி தான் சொன்னார்னு நான் கேள்விப்பட்டேன், அதை நான் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல. ஏன்னா அவ்வளோ காசு போட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, 1000 பிரச்சனை இருக்கும், 1000 பாலிடிக்ஸ் இருக்கும். என்னை கூப்பிடல, ஓகே ஃபைன். என்னை பொறுத்த வரைக்கும் அது டெக்னீஷியன்ஸ் மீட்டுன்னு சொன்னாங்க, அது அப்படி தான் நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்காக மனசு வருத்தமும் படல, அவரை நான் குறையும் சொல்லலை. அது இட் ஹேப்பன்ஸ் இந்த பிஸ்னஸ், நம்ம யாரையும் தப்பு சொல்லக்கூடாது, அவங்களோட சூழ்நிலை அப்படி. தலைக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே தலைக்கணமே இல்லை சார், அதுதான் இப்போ பிரச்சனை. யாராவது ஒருத்தவங்களுக்கு தலைக்கணம் இருந்திருந்தால் கூட நாங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருந்திருப்போம், அது இல்லாதனால ஜெயிச்சு வந்திருக்கோம். டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் சார் வந்து எனக்கு ஒரு குரு. எல்லாருமே குரு கிட்ட கற்றுக்குறோம் குருன்னு வாங்க, அதை தாண்டிய நிறையா விஷயத்தில் அவர் எனக்கு குரு. அவரோட
ஒரு ஹெல்ப்னால நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ராஜீவ் மாஸ்டர் ராஜீவ் சுந்தரம் மாஸ்டரை மீட் பண்ணேன். ஏகன் படம், அந்த படத்தில் வந்து நம்ம பசங்க தமிழ் தெரிஞ்ச பசங்க, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கணும், டான்ஸ் தெரியணும், ஃபைட் தெரியணும், அதுமாரி இருந்தால் கூப்பிடுனாங்க. ஸோ கிளாஸ்க்கு வந்து பார்க்கும்போது என்ன அதில் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி வந்து கலாபக் காதலன் அப்படின்னு ஒரு படம், ஆர்யாவோட படம். அதில் கலாபக் காதலன் படத்தில் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சாங் வரும், ஒரு ஃபுல் ரெட் செட்டப்பில். அந்த சாங் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து நான் தான் டான்ஸ் ஆடியிருப்பேன். அது கிடைச்சது ஸ்ரீதர் மாஸ்டர் மூலிமா தான் எனக்கு கிடைச்சது, அதுக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் ஏகன் படம், ஏகன் படத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடைச்சது வந்து அஜித் சாரோட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லலாம். அவரை மீட் பண்ணி அவர் கூட டே டு டே லைஃப் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் எப்படி மக்கள்கிட்ட அணுகிறாரு, அவர் எவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துக்கிறாருன்றலாம் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இது எல்லாமே ஸ்ரீதர் மாஸ்டர் மூலமா கிடைச்ச ஒரு விஷயந்தான். எந்த விஷயமா இருந்தாலும் நடிப்பேன் சார், கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நடிப்பேன். அது அது மிகப்பெரிய ப்ளஸ், எல்லா ஹீரோஸ்க்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். இன்னொன்று ஒரு ஹீரோ கூட ஷேர் பண்ணுற ஸ்க்ரீன்.